ஸோ ஃபைனலாக வந்துட்டோம் ரெஸல்மேனியா. இதுதான் கடைசி மெயின் ஈவெண்ட்டு, இதோட சீசன் ஃபுல்லாக முடியுது. நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டார்ட் ப்ரோக்ராம் கொடுப்போம். இதோட சீசன் ஃபுல்லாக முடியுது. எவ்வளோ எபிசோட்ஸ் பண்ண முடிவு வந்துருச்சு. ரெஸல்மேனியா நம்ம எப்படியோ கடைசி நேரத்துக்கு வந்துட்டோம். இதுதான் எல்லாத்துக்குமே முடிவு தரும். நீ அழிக்க முடியாதானோமே. இவங்க என்ன மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அடி பலமாக விழுந்தது ஆலனுக்கு. மனிதாபிமானமே இல்லாமல் அடிக்கணும், அப்போ மட்டும்தான் இதில் வின் பண்ண முடியும். யாரோட கொடி பறக்க போகுது? ட்ரிபிள் எச் கேட்குறாரு, ஆலன் நீ இங்கே என்ன பண்ணுற? இங்கே பாரு, ஃபோக்கஸாக இரு. உன் மைண்டில் அதிகமாக ஓடிட்டுருக்குன்னு எனக்கு தெரியுது. என்ன, ஏதாவது யோசிக்கிறியா? எனக்கு புரியுது, நீ ரொம்ப நடுக்கமாக இருக்க. அது எல்லாமே சரியாயிடும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இது முக்கியமான மெயின் ஈவெண்ட் ரெஸல்மேனியா. இதில் சில பேர் தான் செலக்ட் ஆவாங்க. உனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நீ கண்டிப்பாக நல்லபடியாக பயன்படுத்து. இந்த இடத்த விட்டால் இதோட வேறு இடமே உனக்கு கிடைக்காது. நீ யாருன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது உனக்கு ட்ரீம்ன்றது எனக்கும் தெரியும். நல்லா பண்ணு. அவங்க எதிர்பார்த்ததை விட நீ ஒரு படி மேலே இருக்கணும். குட்லக் ஆலன், நீ சாம்பியன் ஆகிறதுக்கு. ட்ரிபிள் எச் நம்மளை வாழ்த்துறாரு. ரெஸல்மேனியா மெயின் ஈவெண்ட்டு, கடைசி மெயின் ஈவெண்ட். கண்ணாடிலாம் வச்சு பயங்கரமாக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. ஆரம்பிப்போம். எல்லாரும் ஒரு வழியாக ரெஸல்மேனியாவுக்கு வந்துட்டாங்க. இந்த வருஷத்தோட பெரிய பிரம்மாண்டமான மெயின் ஈவெண்ட்னால் அது ரெஸல்மேனியா தான். எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணுறாங்க அதுக்காக. எல்லாருமே ரொம்ப ஆவலாக இருக்காங்க. நிறைய மேட்சஸ் இருக்குது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் விதமான மேட்சும் நடக்க போகுது. ஆனால் எல்லாருமே எதிர்பார்த்துருக்க அந்த ஒரு மேட்ச் எல்லின செல் ஃபைட் மேட்ச் தான். ஸோ இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம மேட்சுக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ரெஸ்னர், ரெஸல்மேனியா கடைசியாக வந்துருச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாட்டி டைட்டில் மேட்ச்சு. என்னோடய கெரியரில் இது ரொம்ப பெரிய மேட்ச்சு. அதே மாதிரி இதுதான் பிக்கெஸ்ட் ஸ்டேஜ் இந்த இண்டஸ்ட்ரியிலேயே. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது எந்த அளவுக்கு சிறப்பாக்க முடியுமோ அந்தளவுக்கு சிறப்பாக்க போகிறேன். அதே மாதிரி ஆலன், உன்னை நல்லா தெரிஞ்சுக்கோ, உனக்கு இது நல்லபடியாக இருக்காது. ஓகே ப்ராக் லெஸ்னர், குட் லக் உங்கள் மேட்ச்சுக்கு. அடுத்து நம்மளே பேட்டி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளெல்லாம் பேட்டி எடுக்கலை. ஆட்ரிபியூட் இன்க்ரீஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இன்க்ரீஸ் பண்ண முடியலை. 70 இருக்குது, அதுவே போதும், போதுமானது. ஸ்ட்ரெயிட்டாக மேட்ச் கார்டுக்கு போவோம். ஸ்கிப்பு ஸ்கிப்பு. கடைசி WWE சாம்பியன்ஷிப்பு, எல்லின செல்லு சிங்கிள் மேட்ச்சு. அதுவும் சாம்பியன்ஷிப் மேட்ச் வேறு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கணும், ப்ளே பண்ணுவோம். நம்ம தான் நினைக்கிறேன். நம்மளுக்கு இது இன்றைக்கி ஒரு புது விதமான என்ட்ரன்ஸு. அங்கே பாருங்கள், தொங்கிட்டே வரோம். தெரியுதா? அப்படியே டாடா காமிச்சிட்டு தொங்கிட்டே வரோம். பயங்கரமாக அப்படியே டாடா காமிச்சிட்டு ரோப்பில் தொங்கிட்டு வரோம். இது ஷான் மைக்கேல் என்ட்ரன்ஸு. ஒரு ரெஸல்மேனியாவுக்கு ஷான் மைக்கேலுக்கு இப்படி தான் என்ட்ரன்ஸ் தந்தாங்க. இப்போ நம்மளுக்கு தராங்க. பயங்கரமாக இருக்குது. ஒரு வழியாக வந்துட்டோம் உள்ள ஸ்டேஜ் உள்ள. ஓடு, செம்ம என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ் தான் பலமாக தான் இருக்குது. ஜெயிக்கணும் இந்த மேட்ச்சில். பார்ப்போம். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லின செல் மேட்ச். லைட்டாக இந்த குண்டை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் இதில் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். இந்த மேட்சில் நம்ம ராக் அடிக்கவே விடக்கூடாது.
அப்படி அடிக்க விட்டோன்னா நம்ம தோக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் அடித்தோடனே பின் போட்டுருவான், ஒரு ஸ்மாக் போட்டான்னா நம்ம கதை முடிஞ்சது. ஸோ அவனை அடிக்கவே விடக்கூடாது, அடிக்க விடாமல் எப்படியாவது ஜெயிக்கணும். இந்த வாட்டி வேறு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்மாக் கொடுத்துருக்கானுங்க. எப்பயுமே கம்ப்யூட்டருக்கு தான் ஸ்மாக் கொடுப்பாங்க, என்னமோ நம்ம மேலே பரிதாபம் பட்டு இந்த வாட்டி நம்மளுக்கு ஸ்மாக் கொடுத்துருக்கானுங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறது யார் தெரியுமா? பிராக்கு. அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் அசால்ட்டாக அவன் மேனேஜ் பண்ணுவான் நம்மளெல்லாம். இது வேறு எல்லின செல் மேட்ச்சு, இதில் நிறையா பண்ணலாம், அதனால் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரமாக அவனை வெளியே கூப்பிட்டுப்போம். இவனை வச்சு நிறையா வித்தை காமிக்க வேண்டியது இருக்குது. தூக்கி போடு தேய் 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 மூஞ்ச தேய் மாவனை. என்ன வாய் பேசுனேன்? தேய் தேய் மாவனை. என் கூடவே வரக்கூடாது அனிமேட்டு, மேட்ச்னு கூப்பிட்டா கூட வரக்கூடாது நீ. ஐயோ யோ அடிச்சிட்டானே. என்ன மேலே ஏறான், அவ்வளோதான், நான் வெளியே போகிறேன், வா வெளியே வா வெளியே வா வெளியே வாடா. என்னடா பண்ணுற, நாளாக உள்ளே வர மாட்டேன், நீ வெளியே வாடா. ஐயோ தூக்கி போட்டான்டா. நம்ம அடித்தா மட்டும் வீக் ஆகாது, ஆனால் இவனுங்க அடித்தா பட்டு பட்டுன்னு வீக் ஆகிடும். ஓடு ரன்னிங் ஃபேமஸரு, சீக்கிரமாக இந்த அனௌன்ஸ் டேபிள் உடைப்போம். கிக்கு இதே மாட்டுச்சு, ரிவர்ஸ் பண்ணிட்டான். சுற்றி தலையிலே ஒன்று வைடா, வை நொட்டுன்னு. அனௌன்ஸ் டேபிளை உடைக்கணும் சீக்கிரமாக. அங்கே போயிட்டானே, அவனு ஸ்டேபிள் உடைக்கணுன்னு. வை நொட்டு நொட்டுன்னு தலையிலே போயிட்டான். வை அவனை ஏந்திரிக்க கூடாது, ஏஞ்சிட்டான், ஏந்திரிக்க கூடாதுன்னொன்னு. திரும்பி இன்னொரு ரன்னிங் ஃபேமஸரு. இன்ன வரைக்கும் நம்மளை அவன் அவ்வளோவா அடிக்கலை, அடிச்சானா நம்ம கதை முடிஞ்சுது. அடிக்கவே விடக்கூடாது, ரிவர்ஸ் பண்ணிடணும். ஏன்னா ஒரு ஸ்மாக்கு கேட்டாலே நம்ம கதை முடிஞ்சிடும். அதனால் எந்த அளவுக்கு சேஃபாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு சேஃபாக இருப்போம். பவர் பாம்பு டேபிள் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோயோ டேபிள் உடையல. போடு பிக் ஃபோட்டு. நம்ம மேலே போனால் இவன் கீழே போயிடுறான். நடா பண்ணுற, மேலே திருப்பி தள்ளி விடுவோம். தள்ளி விட்டாச்சு, திரும்பி கீழே போயிட்டான் பார்த்தீங்களா. படுத்தாத என்ன, ரிவர்ஸ் பண்ணிட்டோம். ஐயோ ரன்னிங் ஃபேமஸ் மாட்டிலே. ஒய் இந்த டேபிள் உடைக்கிறதுக்குள்ளே விடுஞ்சிடும் போல. இதில் போடுறா பவர் பாம்பு, எதுலேயோ போட்டான், ரிவர்ஸ் ஆயிடுச்சு. என்ன இன்னும் ரிவர்ஸ் பண்ணாமல் இருக்கானே நினச்சேன், ரிவர்ஸ் பண்ணிட்டான். அனல் ஸ்டேபிளில் போடும். ஆடா போடா, என்னடா அனல் ஸ்டேபிளுக்கும் உனக்கும் செட்டே ஆக மாட்டேது, அனல் ஸ்டேபிளுக்கும் எனக்கும் செட் ஆக மாட்டேது போல. இந்த வாட்டி கரெக்டாக போடும், ஒரு வழியாக கரெக்டாக பேசிட்டான், ஸ்டன்னர் போட்டோம், அதான் பெஸ்ட்டு. ஒரு வழியாக அனல் ஸ்டேபிள் உடஞ்சிருச்சு, இன்னொரு அனல் ஸ்டேபிள் உடைக்கணும். கரெக்டாக போயிட்டான், இதுலேயும் இன்னொரு ஸ்டன்னர். இந்தா ரெண்டாவது அனல் ஸ்டேபிளும் உடஞ்சிருச்சு. எப்பா ஒரு வழியாக முடிச்சிட்டேன்டா, ரெண்டு அனல் ஸ்டேபிளை உடச்சிட்டேன். இன்னும் கேஜிலாம் மேலே போயிட்டு ஓப்பன் பண்ணோம். மேலே வா, நில்லு மேலே வா, நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு ஏறிட்டு மேலே வந்துடுவான். அது வரைக்கும் நம்ம ஸ்மாக் ஏறுவோம். இந்த அடி அடித்து கூட இவ்வளோ ஒன்று தான் வீக் ஆகிருக்கு. என்னடா பண்ணுற, ஐயோ ஓங்கிட்டான், நல்ல வேலை நம்ம உழுவில்.
கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தால் நம்ம உயிந்திருப்போம். ஸ்மாக் ஏற்றுவோம், திருப்பி ஸ்டெப்பு போடுவோம். அம்பையர் மேலேருந்து நம்ம ஸ்டெப்பை பார்த்துட்ருக்கான், என்னடா இவன் சண்டை போடுறானா இல்லை க்ளப் டான்ஸரானு பார்க்குறான் போல். மேலே திருப்பி வரான், ஒரு சோக் ஸ்லாம் ட்ரை பண்ணுவோமா? அவ்வளோதான், வந்தோடனே சோக் ஸ்லாம், வந்த வேகத்தில் வெளியே போய் விழுறா, போடு தூக்கி. வந்தோடனே வெளியே போய் விட்டான், திரும்பி நம்ம ஸ்மாக் ஏற்றுவோம். எப்படி ஸ்டெப்பு அந்த மாதிரி இருக்குல்ல? ஐயோ ஐயோ, வெளியே போய் விழுந்துடாரா, நல்ல வேலை வெளியே போய் விழுந்துட்டுருப்பேன். அப்படியே திரும்பி இன்னொரு சோக் ஸ்லாம் போடுவோமா? வீக் ஆயிரும், சுத்தமாக வீக் ஆயிரும். வை ஆஹா, பிளட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, 2 kg உடைக்கணும், உடச்சி தான் அவனை முடிக்கணும். டூம் ஸ்டோன் போடும், டூம் ஸ்டோன் போட்டால் கேஜி உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக டூம் ஸ்டோன் போட்டால் உடஞ்சிரும், ஆனால் கொஞ்சம் தள்ளி போட்டுருவானோ? இல்லை இல்லை இல்லை, கரெக்டாக இருக்கும். டவுன் டவுன் போடு. ஐயோயோ, தள்ளி போட்டோம் சொன்ன மாதிரியே, அதனால் உடையில கேஜி. அதனால் என்ன, வேறு ஏதாவது ட்ரை பண்ணி போவோம். உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், உடச்சிட்டு வீண்டோம். அவ்வளோ சீக்கிரத்துலலாம் அவனை விட மாட்டேன். வெளியவா வெளியவா மாவனை, அது எப்படி அவ்வளோ சீக்கிரத்தில் அவனை விடுவேன்? வெளியவா வெளியவா வெளியவாடா. பாடி சும்மா மஞ்சள் கலரில் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே போனால் நம்ம விழுந்துடும் கீழே, இங்கே பார்த்து தான் இருக்கணும். இன்னும் 2 smack நம்மளுக்கு தேவைப்படுது. வரான் 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 வரான், தூக்கி போடு. இந்த கேஜும் உடைக்கணும், திரும்ப இன்னொரு டூம் ஸ்டோன் ட்ரை பண்ணும், கரெக்டாக இருக்கும். டூம் ஸ்டோன் ட்ரை பண்ணோம், உடையதான்னு பார்ப்போம். இன்னும் ஒரே ஒரு ஸ்மாக் ஏற்றணும், ஏற்றினா முடிஞ்சிச்சு. டவுன் டவுன் பிரேக் ஆகலையே கேஜி, கேஜை பிரேக் பண்ணும். ஐயோ ஐயோ, நான் வீண்டேனே, எந்திரா. இதுக்காக தான் நினச்சேன் வீந்துடக்கூடாதுன்னு, பார்த்தா வீண்டேன். பரவாயில்ல, அவனுக்கு ஸ்மாக் இல்லை, ஸ்மாக் இல்லாத வரைக்கும் கவலை இல்லை. ஸ்மாக் ஏறிச்சுன்னா முடிஞ்சிடும் நம்ம கதை. நம்ம அவன் வரதுக்குள்ளே ஸ்மாக் ஏற்றும். வீண்டான், வரதுக்குள்ளே எப்படியா ஸ்மாக் ஏற்றணும், ஏற்றிட்டோன்னா போதும், முடிச்சிடலாம். வாடா வாடா உள்ள வாடா டே பிராக்கே, என்னடா பண்ணுற? பவர் பாம்மு, ஓகே பவர் பாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மேலே போ, மேலே வா மேலே வா. இந்த வாட்டி WWE சாம்பியன்ஷிப் எனக்கு தான்டா மாவனே. என்கிட்ட இந்த US சாம்பியன்ஷிப்பை பிடுங்கிட்டீங்க, ஆனால் WWE சாம்பியன்ஷிப் எனக்கு தான். வா 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 வா, மேலே வா. வந்துட்டான், மேலே வாணோன்னு. எப்படி ஸ்டெப்பு? டூம் ஸ்டோனு, வெளியே போய் விழுந்துட போகிறான். வெளியே போய் விழுந்துட மாட்டான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அட பாவி, வெளியே போய் விழுந்துட்டேடா. ஏஞ்சிருவான், எல்லாம் நம்பிக்கை தான், ஏஞ்சிருவான் நம்ம பையன். ஸ்பீடாக ஏஞ்சிருவான், நம்ம அது வரைக்கும் ஸ்டெப்பு போடுவோம். வரான் வரான் வரான், மேலே தான் ஏறி வருவான். என்ன அந்த பக்கமாக ஏறி போகிறான், என்னடா பண்ணுற, ரவுண்ட் அடிக்கிற? ஏய் இங்கே இருக்கேன்டா, ஸ்டேஜ் ரவுண்டு வச்சுன்னு இருக்க. வரட்டும், நம்ம கீழே இறங்கி போனால் நம்மளுக்கு ஸ்மாக்கை போட்டு முடிச்சுருவான். வா 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 வா, எப்படி வா எப்படி வா மாவன். எனக்கே போட பார்க்குறியா நீ? இந்தா பவர் பாம் வஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இதையும் உடச்சாச்சு. ஒரு வழியாக பக்காவாக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன்.
பிக் ஃபுட் ஒன்று. வை ஃபைனலாக ஒரு பிக் ஃபுட்டு. ஸ்மாக் முஞ்சிச்சுரா அவனை, ஓ ஸ்மாக் உனக்கே போட்டு முடிக்கிறேன் போடு. ஒரு வழியாக வெற்றிகரமாக ஜெயிச்சிட்டோம். WWE சாம்பியன், புது WWE சாம்பியன் நம்ம ஆலனு. இதோடு இந்த சீசன் முடியுது. ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு வழியாக WWE சாம்பியன் ஆகிட்டோம். எலினஸ் இல்லை. என்ன ஒன்றுமே காமிக்கல. ஒரு வழியாக மெயின் ஈவெண்ட்டில் வின் பண்ணிட்டோம். ஒரு வழியாக அந்த பெல்ட்டு நம்ம கையில் இப்போ எலினஸில் வின் பண்ணி WWE சாம்பியன் ஆகிட்டோம் ஃபைனலாக. இதோட இந்த சீசன் முடியுது. இதோட இந்த சீசன் கம்ப்ளீட் ஆகுது. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது இவனை பார்க்கும் போது அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன ஜேஆர் நீங்கள் அழுகுறீங்களா? ஆனால் உண்மையாலே இவன் தகுதியானவன் WWE சாம்பியனுக்கு. என்ன பிராக்லேஸ்னர் நம்மளை பார்த்து முறைக்கிறாரு? முறைக்கலை. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏய், ஒரு வழியாக நம்ம பிராக்லேஸ்னரோடு இணைஞ்சிட்டோம் போல். ஒரு வழியாக அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்குது. இதுதான் WWE, இதுதான் ரெஸல்மேனியா. இதை நம்ம யாருமே மறக்க மாட்டோன்றத நம்புகிறேன். ஆனால் திரும்பி இன்னொரு வாட்டி ரெஸல்மேனியா வரும், அதை யாருனாலும் தடுக்க முடியாது. இதோட ரெஸல்மேனியா முடியுது. எல்லாம் வீட்டுக்கு சாப்பிட்டு தூங்குங்க. ஒரு வழியாக எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு. நம்ம சீசனை முடிச்சிட்டோம். நீங்கள் இன்னும் சீசன் பார்க்கலனா எல்லாமே இருக்குது. அவ்வளோதான், லாஸ்ட்டு ப்ரோஸ்ட்டு கிரெடிட் சீனு. நான் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாரு பிராக்லெஸ்னர். அண்டர்டேக்கர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப நல்ல மேட்ச் இது. வைன்ஸ் மெக்மேனு கூட சொல்கிறாருப்பா, நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்க, உன்னோட ஆன்மாலேயே கலந்துருக்கு இது. திரும்பி அதே தான், நம்ம ரிங்குக்குள்ளே எதுக்கு வந்தோம் அப்படின்றத யோசிக்கிறான் போல். இன்னமும் என்னால் ரெண்டு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியல, இதுதான் என்னோடய வாழ்க்கை அப்படின்றத சொல்கிறான். அதே மாதிரி இந்த மக்கள் தான் என்னோடய உலகம் அப்படின்றதையும் ஆலன் சொல்கிறான். இதோட சீசன் முழுசாக முடியுது. நான் எப்பயும் சண்டை போடுறதை நிறுத்த மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு போராடுவேன். இனிமேட்டு நாளை என்பது எதுவுமே இல்லை. ஒரு வழியாக நம்ம பேர் பிரபலமாயிருச்சு. இதோட முடியுது எல்லாமே. ஸோ ரொம்ப பிடிச்ச கேமு, சீசனு முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.